வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 11 தலைப்பு அர்மகதோன் யுத்தம் பக்கம் 753 முதல் 758 வரை. இந்த உபசரத்தை தடுக்கக்கூடிய நம்பிக்கை எதுவும் இல்லை. ஆனால் வரப்போகும் புயலுக்கு தனிப்பட்டவர் ஒளிந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. 1. புயலின் முழு மூச்சான வீச்சு ஆரம்பிப்பதற்கு முன் உண்மையுள்ள சபைக்கு விடுதலை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. 2. கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல் நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை குறித்து ஆராய்ந்து போதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனப்பான்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். செப்பனியா 2:1-3 வசனங்கள். இந்த சூழ்நிலைக்கு விழிப்படைந்தவர்களாகிய யாவரையும் யோகியல் தீர்க்கதரிசி அழைத்து காரியங்களை நோக்கும்படி கூறுகிறார். ஏனெனில் எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் எடுங்கள். கிறிஸ்தவ ராஜ்யத்தில் தீர்க்க தரிசனமான கர்த்தருடைய ராஜ்யம் அல்லது பரிசுத்த பர்வதம் தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாகியிருக்கிறது. யோகியல் 2:1 வசனம். சங்கீதக்காரன் கூறுகிறார், துன்மார்க்கர் மேல் கண்களை வருஷிக்க பண்ணுவார். அக்னியும் கந்தகமும் உபத்திரமும் அழிவு இவைகளின் அடையாளங்கள். கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடியிருக்கும் பாத்திரங்களின் பங்கு. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். 11:3-7 வசனங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய யுத்தத்தின் இந்த மாபெரும் நாளானது இதுவரை உலகம் கண்டிராத ஒரு மாபெரும் புரட்சியாய் இருக்கும். ஏனெனில் இதில் அநீதியின் எல்லா கொள்கைகளும் ஈடுபடக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏனெனில் வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. மத்தேயு 10:26 வசனம் என்கிறபடி தனிப்பட்டவருடைய நியாய தீர்ப்பை போலவே ஜாதிகளின் நியாய தீர்ப்பும் அத்தனை உண்மையானதாய் இருக்கும். பொதுவான புத்தி கூர்மையினால் அரசியல் சதி ஆலோசனை, பொருளாதார கொள்கை, மத உரிமைகள் போன்றவற்றின் ரகசியமான ஆரம்ப இடம் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அத்தோடு நீதிமன்ற கூண்டுக்குள் யாவரும் மனிதனாலும் அத்தோடு தேவனாலும் கொண்டு வரப்படுகிறார்கள். பொன்னான கட்டளையினாலும் அன்பின் பிரமாணத்தினாலும் கிறிஸ்துவின் உதாரணம் போன்றவைகளினால் தேவனுடைய வார்த்தையின் போதனைகளினால் நியாயம் தீர்க்கப்பட்டு சரி அல்லது தவறு என்று அறிவிக்கப்பட்ட யாவும் இந்த காலங்களின் விவாதத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்துக்கு வருகின்றன. மகா நாளின் யுத்தமானது வேறு எந்த சீர்திருத்த யுத்தத்தையும் போலவே அதன் வளர்ச்சியில் படிப்படியான நிலைகளை பெற்றிருக்கிறது. சச்சரவுகள் ஒவ்வொன்றிலும் தகுந்த காரணங்கள் இருக்கின்றன. அது உண்மையாகவோ அல்லது கற்பனையானதாகவோ தேசிய மற்றும் தனிப்பட்ட தவறுகளாக இருக்கலாம். அடுத்து வருவது அதனால் பாதிக்கப்பட்டவரால் அந்த தவறுகளுக்கு வரும் மிக தீவிரமான பாராட்டுகள். அடுத்து சீர்திருத்த முயற்சிகள், மாபெரும் முரண்பாடுகளுக்கு வழிகாட்டுதல், சொற்போர்கள், பிரிவினைகள், கருத்துகளின் சச்சரவு, கடைசியில் பழிவாங்குதல், ஆயுத போர் ஆகியவற்றைப் போல் சீர்திருத்தத்தில் பல்வேறு பலிகள் பொதுவாகவே தொடரும். சர்வ வல்லமையுள்ள தேவரின் மகா நாளின் யுத்தத்தினுடைய ஒழுங்குமுறை இப்படியாக இருக்கிறது. இருளுக்கு எதிராய் வெளிச்சத்தின் போராட்டம், தவறுகளுக்கு எதிராய் உண்மையின் போராட்டம் என்பதை போன்றதாக இதன் பொதுவான குணாதிசயம் இருக்கிறது. இது உலகமெங்கிலும் ராஜாவுக்கு எதிராக விவசாயி, பிரசங்கிக்கு எதிராக விசுவாசி, மூலதனத்திற்கு எதிராக உழைப்பு ஆகியவற்றின் ஆயுதமேந்திய போராட்டம். தங்களுடைய உரிமையாக இருக்க வேண்டியவைகளாக வெகு நாட்களுக்கு முன்பே அவர்கள் கருதுகிறவைகளுக்காகவும் அடுத்தவருடைய உரிமைகள் அபகரிக்கப்படுவதை பார்க்கும் போது அதனை தடுப்பதற்காகவும் உபத்திரவப்பட்டவர்கள் ஆயுதமேந்தி இருக்கின்றனர். கர்த்தருடைய மாபெரும் சேனை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். ஒருங்கிணைப்பது, ஆயத்தப்படுத்துவது, எண்ணிலடங்காக சேனைகளை பயிற்றுவிப்பது, மாபெரும் கடற்படையை கட்டுவது, போருக்கான புதிய மற்றும் வினோதமான ஆயுதங்களை கண்டுபிடிப்பது, புதிய சக்தி வாய்ந்த வெடிபொருட்களை தயாரிப்பது, ராணுவ தளவாடங்கள் நிமித்தமாய் எல்லா நாடுகளிலும் அதன் அதிகாரங்கள் அனைத்தையும் முழுவதுமாய் செலவிடுவது போன்ற இந்த தீங்கின் நாளுக்கான ஆயத்த வேலைகளை
நாம் இதற்கு முந்தைய அத்தியாயங்களில் கவனித்திருக்கிறோம். மேலும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் கோபத்துடன் முகம் சுழித்து பூரணமாய் ஆயுதம் அணிந்து அவர்கள் யாவரும் நின்றிருப்பதை பார்க்கும் போது கோபத்துடன் இருக்கும் தேசங்களின் முணுமுணுப்பை நாம் கவனித்திருக்கிறோம். இந்த ஆயுதம் அணிந்த பயிற்சி பெற்ற பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்களை நாம் பார்க்கும் போது இந்த வல்லமையுள்ள திரளான சேனைகளுக்குள் கர்த்தருடைய மாபெரும் சேனை என்று தீர்க்கதரிசிகளால் சுட்டிக்காட்டப்பட்டது எது? தீர்க்க தரிசனம் குறிப்பிட்டு சொல்லுவது இவர்களில் ஏதாவது இருக்குமா? ஒருவேளை அப்படிகளில் கர்த்தரின் சேனை என்று எந்த அர்த்தத்தில் அவைகள் கருதப்படக்கூடும்? ஏனெனில் அவைகளில் அவரது ஆவியினால் தூண்டப்பட்டது எதுவுமே இல்லை. அல்லது அப்போஸ்தலர் பவுல் அவர்களால் போர் ஆயுதங்கள் மாசுக்கு கேட்டவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலம் ஆக்குகிறதற்கும் தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10:3-5 என்று இவர்களது ஆயுதங்கள் விவரிக்கப்பட்டபடியான சிறுவை வீரர்களான தேவனுடைய பிள்ளைகளை இது சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்க முடியுமா? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் எபேசியர் 6:17 தேவனுடைய ஆவியினால் நிரம்பி இருப்பவர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளின் கரத்தில் இருக்குமா? அவர்கள் இவ்வுலகத்தின் ராஜ்யங்களை தூக்கி எறிந்து ஒரு நித்திய சுதந்திரத்திற்கென அவைகளை கிறிஸ்துவிடம் கொடுத்து மாபெரும் பணியை முடிப்பார்களா? ஒருவேளை அது அப்படியாக இருக்குமே ஆகில் நாம் ஏற்கனவே பார்த்த காரியம் தீர்க்க தரிசன பார்வையிலும் காலங்களின் அடையாளங்களினாலும் அது அப்படிப்பட்டதாக இருக்காது. அதற்கு மாறாக நீதியின் எதிர்ப்பும் எச்சரிப்பும் உலகத்தால் மிக சீராக அகத்தை செய்யப்பட்டு வருகிறது. அத்தோடு ஜாதிகள் தொடர்ந்து கால் இருளிலும் நடந்து பூமியின் அஸ்திவாரங்கள் யாவும் அதாவது தற்கால சமூக அமைப்புகள் யாவும் அடைகின்றன. 82:5 அதே போல் தற்போது பயங்கரமாய் அசைக்கப்படுகின்ற ஒட்டுமொத்த சமுதாய கட்டுமானங்களுக்கு அச்சத்தை கொடுக்கிறது. பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம் என்று தீர்க்கதரிசி கூறுகின்றார். ஆனால் அது குணமாகவில்லை. அதை விட்டு விடுங்கள். என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள். வெளிப்படுத்தல் 18:4 அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் எட்டினது. 51:9 தீர்க்கதரிசிகளால் குறிப்பிட்டபடி இந்த உலக ராஜ்யங்களை தூக்கி எறிவதற்கான கர்த்தருடைய மகா சேனையை அமைப்பவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல. அவர்களது போர் ஆயுதங்கள் இதற்கு போதுமானவைகளும் அல்ல என்பது தெளிவாக இருக்கிறது. அப்போஸ்தலர் சொல்லுவது போல் அவர்கள் ஆயுதங்கள் மிகவும் பரிச்சயமானவர்களுக்கு மட்டுமே உண்மையில் மேன்மையானவை. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்படுகிற அவருடைய ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தைகள் இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டகத்தை காட்டிலும் கூறானவைகள். உண்மையில் அது தர்க்கங்களையும் அதாவது மனுஷீக விளக்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10:4 ஆனால் இந்த யுத்த காலத்தின் ஆயுதங்கள் உலகத்தின் மீது வேறு எவ்விதத்திலும் செயல்படாது. மேலும் இந்த பரிசுத்தவான்களின் சேனையானது ஒரு மாபெரும் சேனையாக இல்லாமல் நமது கர்த்தர் கூறியது போல் ஒரு சிறு மந்தையாகவே இருக்கிறது. Luke 12:32 Joel 2:11 ஒப்பிட்டு பார்க்கவும் இந்த சேனையின் குறித்த தீர்க்க தரிசன விளக்கத்தை கேளுங்கள். ஏராளமான ஒரு பலத்த ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை. இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினை பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னால் ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும் அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இறைச்சலை போலவும் சத்திகளை எரிக்கிற அக்னி ஜுவாலையின் இறைச்சலை போலவும் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இறைச்சல் போலவும் பர்வதங்களினுடைய ராஜ்யங்களினுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். எல்லா முகங்களும் கருகிப்போம். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும். யுத்த வீரரைப் போல மதிலேறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். ஒன்றை ஒன்று நெருக்காது. ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம்படாமல் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும். மதுரை மேல் ஓடும்.
வீடுகளின் மேல் ஏறும் பலகணி வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி தற்போது இருக்கும் சமூக அமைப்பு அதிரும். வானங்கள் சபை அதிகாரங்கள் அசையும். சூரியனும் சந்திரனும் சுவிசேஷம் மற்றும் மோசையின் பிரமாணம் ஆகியவற்றின் ஒளி இருந்து போகும். அவநம்பிக்கை பரவலாக எங்கும் பரவும். நட்சத்திரங்கள் அதாவது அப்போஸ்தல வெளிச்சமானது ஒளி பங்கும். வெளிப்படுத்தல் 12:1 ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. யோவான் 9:4 ஏசாயா 21:9 11:12 கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாலியம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? யோயேல் 2:2-11. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 758 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.